ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மணப்பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது நீங்களான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்சு கிடைக்கும். அப்புறமா ஸ்கின் நல்ல க்ளோயிங் ஆயிரும், பல பலன் ஆயிரும். முகம் நில கை காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மணப்பெண்கள் இல்லை, ஃபேஸ் கலர் ஆகணும், நல்ல பிரைட்னஸ் கிடைக்கணும், க்ளோயிங் ஆகணும்னு நினைக்கிற யார் வேணும்னாலும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் தேவை. ஆரஞ்சு பழத்தினுடைய தோலில் வைட்டமின் சி, தயமின், ஃபோலெட், B6 இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. வைட்டமின் சியு, ஃபோலெட் அப்படிங்கிற இந்த ரெண்டு சத்தும் வந்து நமக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ வந்து கலர் கொடுக்கும், நல்லா வந்து கலர் சேஞ்சையும் தோலில் வந்து ஒரு மினுமினுப்பு அதாவது பளபளப்பையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆரஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கமலா ஆரஞ்சு தான் நமக்கு வந்து தேவை. கமலா ஆரஞ்சில் கொஞ்சமாக வந்து க்ரீன் கலர் ஷேட் அடிக்கும், அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. அதனுடைய தோல் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறமா தக்காளி பழம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான தக்காளி பழம். தக்காளியில் பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா இருக்குது. நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நாட்டு தக்காளியை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவே வந்து நீங்கள் வந்து பவுடர் ஃபார்மில் பண்ணணும்னா ரெண்டுனுடைய ஸ்கின்னையும் அதாவது தக்காளி பழத்தோட விதையை எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆஜனுடைய ஸ்கின்னையும் எடுத்து நிழல்லையே வீட்டுக்குள்ளாரையே ஒரு வாரத்துக்கு வச்சிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி பவுடர் ஃபார்மில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை உரிச்சிங்கன்னா அந்த பழத்துக்கும் தோலுக்கும் நடுவில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஸ்கின் வரும், அந்த ஸ்கின் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து எடுத்து தூக்கி போட்டுடுங்க. வெறும் ஆரஞ்சினுடைய அந்த மேலாப்பில் இருக்க அந்த ஆரஞ்சு ஸ்கின்னை மட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் வந்து தக்காளி பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அது சரியாக அரைப்படலைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேருங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. நமக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதனுடைய ஜூஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சால் தொட்டு நீங்கள் முகத்தில் கழுத்தில் எல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா முகத்தை வந்து கழுவிக்கிங்க. இந்த ஜூஸை போட்டதுமே உங்களுக்கு 50% வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. பிம்பிள்ஸ் இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கடுத்ததான் அரிசி மாவு 1 ஸ்பூன் போல் தேவை. அரிசி மாவும் ஸ்கின்க்கு வந்து சூப்பராக வந்து கலர் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, முகத்தில் அந்த மஞ்சள் கலர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும். நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் அந்த ஜூஸ் போட்டு அப்ளை பண்ணி முகத்தை கழுவினதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணணும். இந்த அரிசி மாவினுடைய அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் உள்ளார போய் நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் விட்டுட்டு முகத்தை கழுவிடுங்க. கை காலில் வேணும்னாலும் கை கால்கள்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது நீங்களான் சில ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் கிடச்சிருக்கும், நல்லா வந்து க்ளோயிங்காக பளபளப்பாக இருக்கும். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.